லார்ஜ் இன்டர்ஸ்னல் சேனல். லார்ஜ் இன்டர்ஸ்னல் சேனல் எங்கு தொடங்கி எங்கு முடிவடைகிறது? எலை சேனல், லார்ஜ் இன்டர்ஸ்னல் உயிர் சக்தி ஓட்ட பாதை, இந்த பக்கம் அப்படி இருக்கு. எங்கு தொடங்கி எங்கு முடிவடைகிறது அப்படிங்கிறது உள்ள இன்டர்னலாக லார்ஜ் இன்டர்ஸ்னல் தொடக்கம் என்பது ஆள்காட்டி விரலில் தான் தொடங்குது. ஆனால் லங் சேனல் செஸ்ட் கேவிட்டின்னு சொல்லக்கூடிய நெஞ்சு பகுதியிலிருந்து தொடங்கி தோள்பட்டை வழியாக உள்பக்க முழங்கை வழியாக உள்பக்க மணிக்கட்டு வழியாக கை கட்டவர்களின் வெளிப்புற நகக்கன் ஓரத்தில் இங்கே வந்து முடியுது. இங்கே முடிஞ்ச உடனே அதோட ஜோடி அப்படியே கனெக்ட் ஆகி இங்கேருந்து தொடங்கி அது போகும். எப்போதுமே நாம் எங்கே போகிறோமோ எதிர் திசையில் தானே போகும். நம்ம இங்கே போவோம், இல்லை நான் இங்கே தான் போவேன், சரி அங்கே போவோம், இல்லை வேண்டாம் பரவாயில்ல இங்கே போவோம், அந்த மாதிரி. ஓகே, அப்போ லங் சேனல் இன் மெரிடியன் மேலேருந்து கீழ் நோக்கி வரும்போது யாங் மெரிடியன் கீழேருந்து மேல் நோக்கி போகும். அப்போ தான் ரெண்டு பேரும் சந்திக்க முடியும், அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, வெரி குட். இப்போ எல்ஐ மெரிடியன் லைன் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஆள்காட்டி விரல் நகக்கன் ஓரத்தில் தொடங்கி ரெண்டு கலரும் சந்திக்கக்கூடிய இந்த பாதையின் வழியாக சென்று எலை ஃபோர் பார்த்துருக்கோம் இல்லையா, அதன் வழியாக எலை ஃபைவ் இந்த குழியில் விழுந்து இதிலிருந்து வெளிப்புறமாகவே அந்த லேட்ரல் சைட்லேயே வந்து முழங்கை மடிப்பிறகைக்கு வந்து இதிலிருந்து அப்படியே சென்ட்ரல் லைனில் மேலே போகும். இங்கே போய் எலை ஃபிஃப்டீனுக்கு இங்கே வந்து சிக்ஸ்டீனுக்கு இங்கே வெளிப்புறமாக பின்னாடி வந்து இங்கே வந்த உடனே டூ ஃபோர்டீன் அப்படிங்கிற ஒரு புள்ளி இருக்குது. இங்கே கழுத்தெலும்பு, ஏழாவது கழுத்தெலும்பு, ஒன்றாவது முதுகெலும்பு, சி செவன் தொராசிக் ஒன் அப்படிங்கிற புள்ளி, செர்விக்கல் செவன் தொராசிக் ஒன். இந்த மிடில் இருக்கக்கூடிய டூ ஃபோர்டீன்கிற பாயிண்ட்டுக்கு இங்கே போய் ஒரு கனெக்ஷன், ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு அப்படியே ரிட்டன் இப்படியே வந்து இதுலேருந்து திரும்பி மேலே போகும். சிக்ஸ்டீனுக்கு அடுத்து செவன்டீன் எயிட்டீன் அப்படின்னு வந்து அப்படியே போய் இந்த மூக்கு துவாரத்துக்கு நேர் கீழே டியூ 26 புள்ளியிலேருந்து ஆப்ஷன் பக்கவாட்டில் 19 இங்கே வந்து ஆப்போசிட் எதிர் திசையில் மூக்கினுடைய விளிம்புக்கும் இந்த ரேகைக்கும் இடையில் இந்த இடத்துல வந்து முடியும் எல்ஐ 20. இந்த கையில் தொடங்குகிற எல்ஐ சேனல் அந்த மூக்கு துவாரத்தில் போய் மூக்கினுடைய பக்கவாட்டு ஓர விளிம்புக்கு அருகில் இங்கே வந்து முடியும். அந்த கையில் தொடங்குகிற எல்ஐ சேனல் இங்கேருந்து இந்த மூக்கு துவாரத்தில் இப்படி வந்து முடியும். அடிக்கடி யார் வீட்டில் சில குழந்தைகள் பார்த்தோம்னா சும்மா இருக்கும்போது இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருக்கும், அப்படி செஞ்சாலே தெரிஞ்சிடலாம். இதுக்கு முதல்ல வயிற்றில் பூச்சிக்கு மருந்து கொடுக்கணும், அல்லது பேதிக்கு மருந்து கொடுக்கணும், மலக்குடலை சுத்தப்படுத்தணும், அதனுடைய அறிகுறி இங்கே காட்டும். ஓகே, மூக்கு இதனுடைய விளிம்பு, லார்ஜ் இன்டெஸ்டைனல் சேனல் இங்கே தான் வந்து முடியுது. மூக்கடைப்பு, தும்மல், மூக்கில் நீர் வடிதல், மூக்கில் ரத்தம் வடிதல், மூக்கில் சதை வளர்ச்சி, மூக்கெலும்பு வளைவு, ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்கள, இது எல்லாமே முழுவதுமாக மலக்குடலினுடைய சூடு, அதோட ஹீட்டு. லார்ஜ் இன்டெஸ்டைனல் என்பது சூடு யாங், அது லங்ஸில் வந்து தன்னுடைய மனைவியை தாக்கி அந்த மனைவி தன்னுடைய வெளிப்புற உணர்வுப்பாகிய மூக்கில் நோயை பிரதிபலிக்கும். என்ன பண்ணால் அது இங்கே தான் வந்து அழுகும், அவர்கிட்ட போனால் அவர் அடிப்பார், அவருடைய கஷ்டத்தெல்லாம் வாங்கி நான் இங்கிட்டு கொட்டுறேன் அப்படின்னு இங்கே வெளிப்புற உணர்வு உறுப்பில் கொட்டும். எவ்வளவு ஒரு ஒரு தொடர்பு இல்லையா, உள்ள ஒரு மெக்கானிசம். அதனால தான் ஆங்கில மற்ற மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஆர்கானுடைய ஃபிசியாலஜி வேறு, அக்குப்பஞ்சனுடைய ஃபிசியாலஜி வேறு. அதை தெரிஞ்சுக்கணும், ஆனால் அப்ளை பண்ண முடியாது. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இது வாழ்க்கையோட ஒன்றிய ஒரு விஷயம்.